friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலா நீங்க சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். மூணு பல் பூண்டு, கொஞ்சமா வந்து கருகப்பிள்ளை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், மிளகாய் வத்தல். ரெண்டு தக்காளி. இது வந்து நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது நீங்க காரம் அதிகமா வேணா காரம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். தோலோட கழுவிட்டு தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருகப்பில, இது ரெண்டும் தாளிக்கிறதுக்கு இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நம்ம அரைக்க போறோம். இப்ப இது வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்தி வச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது வந்து நம்ம பச்சையா தான் அரைக்க போறோம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. வாங்க தாளிச்சுக்கலாம். இப்ப ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாம். நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இந்த பூண்டையும் சேர்த்துடலாம். இந்த பூண்டு போட்டதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு ஸ்மெல் வரும். அப்ப நம்ம அரைச்சு வச்சு அந்த சட்னியை சேர்த்துடலாம். பூண்டுடைய வாசனை வரும். இப்ப சட்னியை சேர்த்துடலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த சட்னியை சேர்த்துடலாம். இப்ப இதுல வந்து தண்ணி சேர்க்க கூடாது. நான் மிக்சி ஜாரம் லைட்டா அலசி வச்சிருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தெரிக்கும், பபிள்ஸ் மாதிரி வரும். அதனால நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுறலாம். நல்லா வந்து வெந்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான், சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.